அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செந்தில்குமார். ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு, எனக்கு திருமணம் ஆயிட்டு 3 வருஷம் ஆகுது, என்னுடைய செக்ஷுவல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நார்மலா தான் இருக்கு, ஒவ்வொரு முறையும் நிறைய டைம் எடுத்து தான் நான் செக்ஸ் பண்றேன், ஃபோர் பிளேக்கும் நல்ல டைம் எடுக்கிறேன், எங்க ரெண்டு பேருக்கும் நல்லாவே ஆர்கசம் ஆக முடியுது, ஆனா குழந்தை வந்து தங்கவே இல்லை. டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ண அவர் வந்து செமன் அனாலிசிஸ் எழுதி கொடுத்தாரு, அந்த டெஸ்ட் எடுத்தேன், எனக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. நான் ஸ்பெர்ம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கு என்ன டாக்டர் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. ஒலிகோஸ்போமியா அப்படின்னு சொல்லக்கூடிய விந்தணுக்களுடைய எண்ணிக்கை குறையறதுக்கு நிறைய காரணங்கள் உண்டு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ப்ராப்பரா ட்ரீட்மெண்ட் எடுத்தாதான் இந்த ஒலிகோஸ்போமியான்னு சொல்லக்கூடிய விந்தணுக்கள் எண்ணிக்கை குறைபாடு பிரச்சனையில இருந்து நம்ம வெளிவர முடியும். அதை முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன் விந்தணுக்கள் குறையுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய கண்டிஷன்ஸ் வந்து உண்டு. ஒரு சிலருக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்சஸ் வந்து இருக்கும், டெஸ்டோஸ்டிரான் ஹார்மோனோ அல்லது வேற ஏதாவது ஹார்மோன்ஸோ அவங்களுக்கு கம்மியா இருக்கு, பிளெக்சிபிளா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த லோ ஸ்பெர்ம் கவுண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. வெரிகோசில் என்று சொல்லப்படுகிற விந்தணுக்கள் நரம்பு குழாய் வீக்கம் கூட விந்தணுக்கள் குறைபாடுக்கு ஒரு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. அதாவது விதைப்பையில உருவாகிற அந்த விந்தணுக்கள் மேல் நோக்கி வரணும், ஆனா அந்த வெரிகோசில் அப்படின்னு சொல்லக்கூடிய நரம்புகளின் வீக்கத்தினால் விந்தணுக்கள் மேலே வருவது தடைப்பட்டு அங்கேயே தங்கி விடுகிறது. அதனால் கூட விந்தணுக்கள் குறைபாடு ஏற்படலாம். ரெண்டாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஓவரா ட்ரிங்க்ஸ் யூஸ் பண்றது, ஆல்கஹால் யூஸ் பண்றது, ஸ்மோக் பண்றது, ட்ரக்ஸ் யூஸ் பண்றது, அப்புறம் உடல் உழைப்பு இல்லாம இருக்கிறது, வெயிட் கெயின் ஆகிறது, அப்புறம் கெமிக்கல் பேஸ்டு எக்ஸ்போசர்ஸ் வந்து நிறைய இருக்கிறது, ரேடியேஷன்ஸ் இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு காரணம். ஒரு உதாரணத்துக்கு பூச்சி மருந்து அதிகமா தெளிக்கப்பட்ட உணவுப் பொருட்களை வந்து சாப்பிடுறது, ரொம்ப குண்டா இருக்கிறது, இதெல்லாம் வந்து ஒரு காரணம். சில மெடிசன்ஸ், சில ஆன்டிபயோட்டிக்ஸ், சில ஆன்டிஃபங்கல் மெடிசன்ஸ், சில ஹார்மோன் டேப்லெட்ஸ், சில ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பீஸ், இதெல்லாம் கூட உங்களுக்கு அந்த ஸ்பெர்ம் கவுண்டை பாதிக்கலாம். மெயினா நீங்க மைண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா டென்ஷன் ஸ்ட்ரெஸ். இந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலே பாடியில ஹார்மோன் சேஞ்சஸ் வந்து நிறைய அஃபெக்ட் பண்ணும். சோ டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா அந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ல இருந்து வெளிவந்துருங்க. அடுத்தது இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்க, டைட் பேண்ட் போடுறது, லோ ஹிப் பேண்ட் போடுறது, இன்னர் வியரை வந்து ரொம்ப டைட்டா போடுறது, இதெல்லாம் இதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த விதைப்பை பகுதியில வந்து ஹீட் அதிகமா ஜெனரேட் போறது, ஹைட் ஆயிட்டு அந்த ஹீட்னால ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு, ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. அதனால ரொம்ப ஹீட்டா உள்ள இடத்துல நீங்க வேலை பார்த்தாலோ, ரொம்ப டைட்டா இன்னர்ஸ் போட்டாலோ, இம்ப்ராப்பர் சைஸ்ல நீங்க பேண்ட் போட்டாலோ அதை வந்து நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. நிறைய குளிர்ச்சியான உணவுப் பொருட்களை நீங்க சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு உள்ள இளம் தலைமுறையினர் பண்ற ஒரு முக்கியமான ஒரு பேட் ஹேபிட் என்னன்னா இம்ப்ராப்பர் டயட், இந்த நேம் ஆஃப் ஃபாஸ்ட் ஃபுட். அவங்க வந்து ஒழுங்கா சாப்பிடறது இல்லை, இந்த ஃப்ரைட் ரைஸ் எடுத்துக்கிறது, கிரில்டு சிக்கன், சிக்கன் 65 அப்படின்ட்டு கண்ணா பின்னான்ட்டு சத்தே இல்லாத ஜங்க் ஃபுட்ஸை வந்து எடுத்துக்கிறது, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன் சரிங்களா. ஸோ அவுட் சைட் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க, ஹெல்த்தி நியூட்ரிட்டிவ் ஃபுட்டா நீங்க எடுத்துக்கோங்க. லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருக்கு அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் இருக்கலாம்னு பாத்தீங்கன்னா கன்சீவ் ஆகிறதுல டிஃபிகல்டிஸ் இருக்கலாம், செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம கூட இருக்கலாம், விதைப்பையில வலி அல்லது வீக்கம் இருக்கலாம், டெஸ்டிஸ் சைஸ்ல வந்து வேரியேஷன்ஸ் இருக்கலாம், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கலாம். இது எல்லாமே லோ ஸ்பெர்ம் கவுண்டுடைய சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ். ஓவுலேஷன் பீரியட்ல செக்ஸ் வச்சுக்கிறது நல்லது. எப்போ அந்த ஓவுலேஷன் பீரியட் வருது அப்படின்றத வந்து கால்குலேட் பண்ணி அந்த நேரத்துல உங்க பார்ட்னர் கூட நீங்க செக்ஸ் வச்சுக்கிறீங்க அப்படின்னா லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்தா கூட உங்க பார்ட்னர் வந்து கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அண்ட் செக்ஷுவல் பொசிஷன்ஸ், டாகி பொசிஷன்ஸ் அல்லது மென் ஆன் ஸ்டாண்டிங் விமன் ஆன் பெட், எட்ஜஸ் ஆஃப் த பெட்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பொசிஷன்ல வந்து நீங்க செக்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா டீப் பெனட்ரேஷன் இருக்கிறதுனால விந்தணுக்கள் கருப்பையினுடைய வாய் பக்கத்திலேயே போய் டெலிவரி ஆகிறதுனால அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம். ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல் மெயின்டெனன்ஸ், நல்ல ஹெல்த்தி நியூட்ரிட்டிவ் ஃபுட், ரெகுலர் எக்ஸசைஸ், அவாய்டிங் ஆஃப் ஸ்மோக், அவாய்டிங் ஆஃப் ஆல்கஹால், அவாய்டிங் ஆஃப் ட்ரக்ஸ், இதெல்லாம் வந்து நீங்க கண்டிப்பா பண்ணி ஆகணும். நல்ல தூக்கம் வந்து முக்கியம், குறைஞ்சபட்சம் 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம் தூங்குறது வந்து அவசியம். எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் தளர்ந்து போகிறது, எதுக்கு எடுத்தாலும் சோகமா இருக்கிறது, இந்த மாதிரியான மனநிலைகள்ல இருந்து சமநிலையா உங்க மனசை வந்து கொண்டு வாங்க. நைட்ல இறுக்கமான உள்ளாடை போட்டு தூங்குறதையும் நீங்க வந்து அவாய்ட் பண்ணுங்க. இப்ப லோ ஸ்பெர்ம் கவுண்டருக்கு என்னென்ன ஃபுட் நீங்க வந்து ஆட் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் அதிகமான ஃபுட் வந்து நீங்க எடுத்துக்கலாம், முஸ்லி எடுத்துக்கலாம், அஸ்வகந்தா எடுத்துக்கலாம், வெந்தயம் எடுத்துக்கலாம், இதெல்லாம் நேச்சுரலா உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்டை இம்ப்ரூவ் பண்ண உதவும். பொதுவாகவே விந்தணுக்களை அதிகரிக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ், பாதாம், அக்ரூட், முந்திரி, திராட்சை,
இதெல்லாம் நல்ல ஹெல்தி நியூட்ரிட்டிவ் ஃபுட். இது விந்தணுக்களுடைய ஆரோக்கியத்தை அதிகரிக்கும். இந்தியன் ஜின்செங் சொல்லக்கூடிய அஸ்வகந்தம், இது இயற்கையாவே ஆண்மை தன்மையை அதிகரிக்கக்கூடிய ஒரு மூலிகை மருந்து. நிறைய கீரை சாப்பிடுங்க, ஏன்னா கீரையில வந்து ஃபோலிக்கும் அயனும் அதிகமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் வந்து கூடக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. இது ஆரோக்கியமான விந்தணுக்கள் வளர்ச்சிக்கு உதவும். அடுத்து நம்ம வீட்டிலே உள்ள ஒரு உணவுப் பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பூண்டு. பூண்டு வந்து ரத்த ஓட்டத்தை இம்ப்ரூவ் பண்றதுக்கும் ஸ்பெர்ம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குங்குமப்பூ, இந்த குங்குமப்பூவும் டெய்லி நீங்க ஒரு சிட்டிக்கு பாலில் போட்டு சாப்பிடுறீங்க அப்படின்னா இது வந்து நேச்சுரலா ஸ்பெர்ம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பூசணி விதையில துத்தநாகம் அதிகமா இருக்கிறதுனால உங்களுடைய ரெகுலர் ஃபுட்ல நீங்க பூசணி விதையை வந்து சேர்த்துக்கலாம். அம்லான்னு சொல்லக்கூடிய நம்ம நெல்லிக்காய், நெல்லிக்காயில விட்டமின் சி இருக்கிறதுனால அது நேச்சுரலா இம்யூன் பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்பெர்ம் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப்ஃபுல்லா இருக்கலாம். சோ ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியா இருக்கு அப்படின்னா எதனால அந்த ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாச்சு அப்படின்ட்டு ப்ராப்பரா இன்வெஸ்டிகேஷன் அண்ட் கன்சல்டேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மெடிசன்ஸா நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம். இதை தவிர்த்து ஹோமியோபதியில நல்ல மருந்துகள் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வந்து உண்டு. என்ன காரணம்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க சிம்டமேட்டிக் அண்ட் கான்ஸ்டியூஷனல் ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஸ்பெர்ம் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் வந்து உண்டு. தயங்காம ஹோமியோ ட்ரீட்மெண்ட் எடுத்து குழந்தை பாக்கியம் பெற்று சந்தோஷமாக வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.